தமிழகத்தில் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 75 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. கடந்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 6,26,00,000 வாக்காளர்களில் 4,57,00,000 பேர் வாக்களித்தனர். அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்கு 14 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றை தடுப்பதற்காக சமூக இடைவெளியுடன் மேஜைகள் போடப்பட்டுள்ளன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கையில் அதிகாரப்பூர்வ முடிவுகளும் தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ முடிவுகள் வெளியாக மாலை முதல் நள்ளிரவு வரை ஆகலாம் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அஇஅதிமுக, திமுக, அமமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் ஆகிய கட்சிகளிடையே 5 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக தலைமையிலான அணியில் பிஜேபி, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அமமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளர்களை நிறுத்தியது. தமிழக தேர்தல் முடிவுகளை பொதுமக்களும் ஊடகங்களும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. www.results.eci.gov.in மற்றும் www.election.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். வாக்கு எண்ணிக்கை அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் அறைகள் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினாா்.